எல்லாமே இந்த உலகமே சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னால் வர முடியலை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். அங்கே இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருமே என்ன மரியாதை செய்யணுமோ கேப்டனுக்கு அங்கேருந்தே நாங்கள் அஞ்சலி செலுத்திட்டோம். அதாவது சினிமாவில் எப்படி நல்ல மனிதராகவும் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்லவனாக இருந்தாரோ அது அப்படியே நெஜத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டார். நெஜத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார். வாழ்ந்தால் இவர் மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணுண்டா அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போயிட்டார். மேடையில் அவர் என்ன சொன்னாரோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னத்தடா சம்பாதிச்சா என்னத்தடா கொண்டு போக போகிறேன், இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நாலு பேர் வாழ்த்து அவருக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோம்டா அப்படின்னு மேடையில் என்ன சொன்னாரோ அது அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டார் மனுஷன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேப்டன் படத்தில் வேலை செஞ்சு நினச்சப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தபசி படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்பன்டிஸ் பெயிண்டராக வேலை செஞ்சுருக்கேன். பெரிய அண்ணா படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு மாபெரும் நல்ல மனிதன் மகான் கூட அவர் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிற எனக்கு பெருமையாக இருக்குது. காலம்பூரம் காலம்பூரம் கேப்டன் அவர் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் பேர் வைக்கன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக அது கேட்குற பற்றியில் எல்லாருமே அது என்ன பண்ணணும் கேப்டனுக்கு என்ன மரியாதை செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த சினிமா அவங்க சேர்ந்து அவருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.